ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிசிஏன்னு சொல்லுவாங்க, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ எனி டிகிரி பிஇ பிடெக் வரைக்கும் யாராக இருந்தாலும் விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன, 21 முதல் 40 வரையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது, உங்களுக்கு தேர்வு மூலமாக தான் இதை ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,000 முதல் 80,000 வரைக்கும் ஒரு மாதத்திற்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழகம் முழுவதும் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சிக்கலாம், இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. இதை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இதுக்கான வேலைவாய்ப்பு தான். என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 விதமான பணியிடங்கள். மேனேஜர் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, இதுக்கு எம்பிஏ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் ஆஃபீஸர், இதுக்கு 2 வேகன்சி, இதுக்கு எம்பிஏ முடிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், இல்லைன்னா பிஜிடிபிஎம் இதில் வந்து ஹெச்ஆர் சோசியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ படித்தவங்க விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர், இதுக்கு சீனியர் இன்ஜினியர் ஐடியில் படித்தவங்க, இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவங்க விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இதுக்கு 2 வேகன்சி, சிஏ இல்லைனா சிஎம்ஏ இல்லை எம்பிஏ வந்து ஃபினான்ஸ் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. செக்ரட்டரியல் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அசோசியேட் மெம்பர் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அதில் வந்து நீங்கள் கேண்டிடேட்டாக இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர், நீங்கள் வந்து எனி கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம். ஜூனியர் ப்ரோக்ராமர் பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஜினியரிங் இல்லை அப்ளிகேஷனில் படித்தவங்க விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட், இதுக்கு சிஏ இல்லை சிஎம்ஏ படித்தவங்க, எம்காம் ஆர் பிகாம் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா 13 வேகன்சி, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வரைக்கும் படித்தவங்க விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேனேஜருக்கு மட்டும் 40 வயது மேக்ஸிமம், மற்ற இருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுக்குறாங்க. ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்சினா 5 வருஷம், பிடபிள்யூடினா 10 வருஷம், இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மேனேஜருக்கு அந்த ஒவ்வொரு அன்ரிசர்வ்டா இல்லை ரிசர்வ்டா எஸ்சி எஸ்டி ஓபிசி இதை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜருக்கு மினிமம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் 1 வேகன்சி, சீனியர் இன்ஜினியர் மற்றருக்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுதான் கேட்டு ஒவ்வொரு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன, அதர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இந்திய நேஷனல்ஸாக இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எப்போ நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பிப்ரவரி 2021 அன்றைக்கி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/3/2021 நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிச்சிக்க முடியும். அது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி தான் இதுக்கான ஸ்டார்டிங் டேட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கட்ட தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் முக்கியமான விஷயங்கள். நீங்கள் முழுசாக படிச்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.